ஹாய் வாஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ட்ரிப்ஸ். ஓகேவா? சின்ன வயசுலேயே வந்து மூஞ்செலாம் சுருக்கமாகிடுது இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மூஞ்சி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும், கிளியர் கொஞ்சம் லைட்டாக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும், அப்புறம் நிறைய நரைச்ச முடியெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்குமான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போக போகிறோம். தேவையானது பார்த்திங்கன்னா இஞ்சி, ஹனி, ஒரு டப்பா ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இந்த இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த பீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவில் வச்சு நம்ம ஃபோக் ஸ்பூனில் வச்சு நல்லா சின்ன சின்னதாக ஓட்ட போட்டுக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே அந்த இதுவாக இலை இஞ்சாக இருந்தால் அப்படியே சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் போட்டுட்டு தேனில் ஊற வைக்கலாம். அப்படியும் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நல்லா சீவிடுங்க. ஸ்லைசரில் வச்சு நல்லா சீவிட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வரும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த டப்பாவில் போட்டுட்டு இந்த ஹனி ஃபுல்லாகவே வந்து இந்த இதுவெல்லாம் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி வைக்கணும். இஞ்சி வந்து அதுக்குள்ளே முழுகணும், முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு 24 hours கழித்து எவ்ரிடே மார்னிங் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் தெரியும். உங்களுக்கு ஃபேஸ்லேயும் சரி ஹேர்லேயும் சரி நல்ல ஒரு இது தெரியும், டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனி இது ஜிஞ்சர் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இந்த டப்பாவில் போட்டுடலாம். டப்பாவில் தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. இந்த ஹனி வந்து அந்த ஜிஞ்சரை ஃபுல்லாக முழுகணும், அந்த அளவுக்கு போடணும். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹனியை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹனி ஃபுல்லாக ஊற்றி வச்சு ஊற்றிட்டு பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இது 24 hours நல்லா ஊறணும். அதுக்காக இதை நம்ம அப்படியே இதை வந்து லாக் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சிஸ்டமாக தான் வேலை செய்கிறீங்க, சிஸ்டம்ஸில் உட்காந்துக்கினேன், உட்காந்தபடியே இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு அந்த மோஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது, உடம்பு ஹீட் ஆகுது, மோஷன் வரும்போது ப்ளீடிங் ஆகுறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அதோடைய காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வந்து நீங்கள் ஹனியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுடைய உடம்பு சூட்டை தணிக்கும், தணிச்சிட்டு அந்த மோஷனில் வர பிளட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.